त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ओम श्री सद्गुरुभ्यो नमः हरि ओम। நன்னிலம் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் உபதேசித்தருளிய தமிழ் வேதாந்த நூலின் மாணிக்கமாக சிகரமாக விளங்கக்கூடிய அத்வைத வேதாந்தத்தின் விளக்க நூலாக விளங்கக்கூடிய கைவல்ய நவநீதம் என்ற அந்த நூலின் தத்துவ விளக்க படலத்தில் 58வது கவியை இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். சென்ற கவியில் சீடன் குருவிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார், குருநாதா சாந்தோக்கிய உபனிஷத்தில் தத்துவமசி என்ற மகா வாக்கியம் உபதேச மகா வாக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தத் என்ற பதத்திற்கு அது என்று பொருள், தொம் என்ற பதத்திற்கு நீ என்று பொருள், அசி என்ற பதத்திற்கு ஆகிறாய் என்று பொருள், அது நீ ஆகிறாய், அது நீ ஆகிறாய் என்ற அந்த உபதேச மகா வாக்கிய பதங்களுக்கு லட்சியார்த்தம் கொள்வது எப்படி, அந்த பதங்கள் எந்த ஒரு இலக்கை சுட்டி காட்டுகின்றன என்பதை எனக்கு சற்றே தெளிவுபடுத்துங்கள் குருநாதா. இதுபோல இந்த தசபுமான் கதை பத்தாமவன் கதையை எப்படி தெளிவாக உபதேசித்தீர்களோ அதுபோல எனக்கு இந்த தத்துவமசி மகா வாக்கியத்தை உபதேசம் செய்து என்னை என் சொரூபத்தை என் நிச வடிவினை யான் காண நீர் காட்டல் வேண்டுமென்றான். அதற்காக குருவானவர் 58வது கவியில் உபதேசம் தொடங்குகிறார். தத்துவமசி மகா வாக்கியத்தை அதன் லட்சியார்த்தத்தை எப்படி புரிய வைப்பது என்பதற்காக இந்த உபதேசம் தொடங்குகிறது. முதலில் கவியை படிப்போம். கவி எண் 58, தத்துவ விளக்க படலம். விண் ஒன்றை மகாவின் என்றும் மேகவின் என்றும் பாரில் மண்ணொன்று கடவின் என்றும் மறுவிய சலவின் என்றும் எண்ணும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரமம் ஈசன் நன்னும் கூடத்தன் சீவன் நான்கு சைதன்யமாமே. இதிலே ஓமானத்திற்கு காட்டப்பட்டிருப்பது ஆகாயம், மேகம், அதுபோல கடம், கடத்திற்குள்ள நீர், அதுபோல ஓமேயத்தில் காட்டப்பட்டிருப்பது பிரமம், ஈஸ்வரன், சீவன், கூடஸ்த ஆத்மா. முதலிலே ஓமானத்தை பார்ப்போம். விண் ஒன்றை பாரில், இந்த உலகத்தில் ஆகாயம் ஒன்றுதான், ஒரே படித்தாக பிளவுபடாததாக இருக்கக்கூடிய அந்த ஆகாயம், எல்லையில்லாததாக இருக்கக்கூடிய விண், விண் என்றால் ஆகாயம். விண் ஒன்றை மகாவின் என்றும் மேகவின் என்றும் இந்த ஆகாயத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று மகாவின், எதனோடும் கலவாது எங்கும் நிறைந்திருப்பது. அடுத்ததாக மேகவின், அதே ஆகாயத்தில் மேகங்கள் உருண்டு திரண்டு கருநிறமாக வெண்ணிறமாக இருக்கின்றன. அந்த மேகத்தில் நீர்கள், நீர் கோர்த்திருக்கிறது, மழை மேகமாக திரண்டிருக்கிறது. ஆகவே அந்த மேகங்களினால் வளைவுபட்ட, மேகம் என்னும் உபாதியினால் வளைவுபட்ட அந்த விண், அந்த ஆகாயத்திற்கு மேகவின் என்று பெயர். வளைவுபட்டது போல தோன்றுகிறது ஆகாயத்தை எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு உபாதியும் வளைவுபடுத்த முடியாது, பிளவுபடுத்த முடியாது, கண்டப்படுத்த முடியாது. அதுபோல இந்த பூமியிலே மண்ணொன்று கடவின் என்றும் மறுவிய சலவின் என்றும், மண்ணினாலே செய்யப்பட்ட கடம்,
வீடுகளிலே அங்கங்கே இருக்கு. கடம் மண் குடம், அதற்குள்ளே நீர் ஊட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆகாயம் மண்ணாலாகிய பானையினால் வளைவுபட்டு அதற்குள்ளே ஒரு ஆகாயம் இருக்கிறது, அதற்கு கடவின் என்று பெயர். அந்த கடத்திற்குள்ளே நீர் ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த நீரினாலே வளைவுபட்ட ஆகாயத்திற்கு சலவின் என்று பெயர். சலம் என்றால் நீர். அந்த ஜலத்திற்குள்ளே வளைவுபட்டது போல தோன்றக்கூடிய விண், அதற்கு சலவின், சல ஆகாயம் என்று பெயர். ஆக ஆகாயம் ஒருபடித்தாக ஒன்றாக இருந்தாலும் அதன் உபாதி வேதங்களால் ஒன்று எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பிளவுபடாத மகாவின் என்றும், மேகங்களுக்குள் வளைவுபட்டது போல தோன்றக்கூடிய மேகவின் என்றும், மண்ணாலாகிய பானையுள் வளைவுபட்டது போல தோன்றக்கூடிய விண் ஆகாயத்திற்கு கடவின் என்றும், அந்த கடத்திற்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கக்கூடிய நீரினால் வளைவுபட்டது போல தோன்றக்கூடிய ஆகாயத்திற்கு சலவின் என்றும், ஆக மொத்தம் நான்காக விண்ணானது பிரிக்கப்படுகிறது உபாதி வேதங்களால். ஆனால் உண்மை என்னவென்றால், ஆகாயத்தை யாரும் அப்படி நான்காக பிரிக்க முடியாது. அடுத்தது, அதுவே ஓமயத்தில் சொல்லும் பொழுது எண்ணும் கற்பனை போல் ஒன்றே, எங்குமாம் பிரமம் ஈசன், எங்குமாம் பிரமம் ஈசன், நண்ணும் கூடத்தன் சீவன் நான்கு சைதன்யமாமே. அதுபோல எங்குமாம் பிரமம், அங்கே ஆகாயத்தை விண்ணை எப்படி குறிப்பிட்டோமோ அதுபோல ஓமேயத்திலே பிரம்மமானது அனைத்திலும் நிறைந்தது, அனைத்துமாக ஆனது, ஒன்றே ஆனது, பிளவுபடாதது, எல்லையற்றது. ஆக எங்குமாம் பிரமம், அது ஒன்றே. அந்த பிரம்மமானது ஈஸ்வரன் என்றும், நண்ணும் கூடத்தன் என்றும், சீவன் என்றும், நான்கு சைதன்யமாமே. சைதன்யம் என்றால் அறிவு. அதாவது ஜடப்பொருளுக்கு எதிர்மறையான சொல். அறிவற்ற பொருளுக்கு, நிலையற்ற பொருளுக்கு ஜடப்பொருள் என்று பெயர். அறிவுள்ள பொருளுக்கு சைதன்யம் என்று பெயர். அப்ப இந்த நாம் அறியக்கூடிய இந்த வேதாந்த பாடத்தில் சைதன்யம் ஒன்றே ஒன்றுதான், அது பிரம்ம சைதன்யம். ஆனால் உபாதி வேதங்களால் அந்த சைதன்யம் பிரம்ம சைதன்யம் என்றும், ஈஸ்வர சைதன்யம் என்றும், கூடஸ்த சைதன்யம் என்றும், ஜீவ சைதன்யம் என்றும் நான்காக உபாதி வேதங்களால் பகுக்கப்படுகிறது. ஆனால் சைதன்யம் அப்படி நான்காக ஒருபொழுதும் பிளவுபடாதது. பிளவுபட்டது போல, பகுக்கப்பட்டது போல, வளைவுபட்டது போல தோன்றுவதனால் அதை நான்கு பெயர்களாலே அழைக்கிறோம். பிரம்ம சைதன்யம், ஈச சைதன்யம், கூடத்த சைதன்யம், ஜீவ சைதன்யம். எப்படி அங்கே விண் ஒன்றாக இருந்தாலும் அதை உபாதி வேதங்களால் மகாவின் என்றும், மேகவின் என்றும், கடவின் என்றும், ஜலவின் என்றும் நான்காக பெயர் சொல்லி அழைக்கிறோமோ, அதுபோல சைதன்யத்தையும் பிரம்ம சைதன்யம், ஈச சைதன்யம், கூடத்த சைதன்யம், ஜீவ சைதன்யம் என்று நான்காக பகுக்கப்படுகிறது என்று ஒரு ஒரு பாடத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். மேலும் 59வது கவி, மேலும் வரக்கூடிய கவிகளில் இந்த நான்கு சைதன்யங்களாக பகுக்கப்பட்ட இந்த தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தை எப்படி அந்த பொருள் கொள்வது என்பதை மீண்டும் தெளிவுபடுத்துவார்கள் என்று இந்த 58வது கவியை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். மற்றவை அடுத்த பதிவில் காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.